நாள் இனிய நாள். வாழ்வில் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டும். நான் உங்கள் புதுவுடை மூர்த்தி, அச்சய லக்கண பத்ததி ஜோதிட ஆராய்ச்சியாளர். ஒவ்வொரு நாளும் ஒரு ஜாதகத்தில் இந்த காலகட்டம் யோகமான காலமா அப்படிங்கிறத அச்சய லக்கண பத்ததி ஜோதிட முறையில் பார்க்குறோம். ஒருவருடைய ஜாதகத்தில் வந்து 10 வருடத்திற்கு ஒரு லக்கணம் மாறும் அப்படிங்கிறீங்க. என்னுடைய எதிர்காலத்தை நீங்கள் எப்படி வந்து எவ்வளோ தூரம் வந்து நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி. 12 ராசி கட்டங்கள், 12 லக்கணங்கள். அப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா 9 கிரகங்கள் தான் இருக்குது. இந்த 9 கிரகங்கள் தன்னுடைய பாதைக்கு, தன்னுடைய லக்கணத்திற்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தாலே தெரியும். நான் முன்பு ஒரு வீடியோவில் வந்து ஒரு நடிகருடைய ஜாதகத்தை பற்றி நான் சொல்லியிருக்கேன். அவருடைய ஜென்ம லக்கணம் துலாம். துலா லக்கணத்திற்கு லக்கணாதிபதி சுக்கரம் 2. நல்லா இருக்க, நல்லா இருக்கு, ஓகே. அடுத்து அவருடைய லக்கணம் வந்து விருச்சிக லக்கணம். அப்போ லக்கணாதிபதி யார்? செவ்வாய். செவ்வாய் 3 உச்சம். நல்லா இருக்கா? செவ்வாய் உச்சம் பலமாக இருக்குது. அடுத்தது வந்து லக்கணாதிபதி குரு. அப்போ உதாரணமாக வந்து ஒரு 26 வயது வரையும் பார்த்தீங்கன்னா லக்கணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல ஒரு 6 வயசு வரைக்கும் துலா லக்கணம், 16 வயசு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா விருச்சிக லக்கணம், 26 வயது வரைக்கும் தனுசு லக்கணம். குரு எங்கே இருக்குது அப்படின்னா அட்டமத்தில் உச்சம். சரி, அட்டமத்தில் உச்சம் பார்த்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி 36 வயதுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா மகர லக்கணம், சனி பகவான் வந்து 10. அப்போ அடுத்து கும்ப லக்கணம் 46. அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா சனி பகவான் மறுபடியும் வந்து 9 உச்சம். அப்போ 56. அப்போ வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான், அப்போ வந்து குரு 5 உச்சம். 66 மேஷ லக்கணம், செவ்வாய் 10 உச்சம். 66 வயதுலேருந்து 76 வயது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா லக்கணம் வந்து, இது தோராயம் அமைப்பில் தான் சொல்லியிருக்கேன். இப்போ லக்கணாதிபதிக்கு சுக்கரன் வந்து 7, விருச்சிகத்தில் செவ்வாய், சரி செவ்வாய் வீட்டில் சுக்கரன் இருக்கு. அப்போ ஒரு ஜாதகத்தை ஒரு 60 வயது வரைக்கும் நம்ம பார்க்கும்போது 6 கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, அதனுடைய பார்வைக்கு எப்படி இருக்குது. வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா போராட்டி தானே ஜெயிக்கணும். போராடாமல் எப்படி ஜெயிக்க முடியும்? போராடாமல் எப்படி ஜெயிக்க முடியும்? உங்களுடைய ஜாதகத்தில் இப்போ லக்கணாதிபதி 10 வருஷத்துக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். அது நல்லா இருக்கா? இந்த பாருங்கள், 60 வருஷ கிரகங்கள், அந்த கிரகங்கள் எல்லாமே உச்சமாக இருக்குது. மேஷத்துக்கும் விருச்சிகத்துக்கும் அதிபதி செவ்வாய் உச்சமாக இருக்குது. தனுசுக்கும் மீனத்துக்கும் அதிபதி குரு உச்சமாக இருக்குது. தனுசு மகரத்துக்கும் கும்பத்துக்கும் அதிபதி சனி உச்சமாக இருக்குது. அப்போ 6 கட்ட கிரகங்கள், 60 வயது கிரகங்கள் உச்சமாக இருக்குது, போராடி ஜெயிக்கிட்டாங்க. அதுமாரி தான் ஜாதகமைப்பு எளிமையாக நீங்கள் பார்க்க முடியும். உங்கள் வாழ்க்கையில் வந்து புரிந்து கொள்ள முடியும். உங்களுடைய வாழ்க்கையை வந்து நீங்கள் ஒவ்வொரு 10 வயதுக்கும் உங்களுடைய லக்கணத்தை மாற்றி லக்கணாதிபதி எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்கள் வாழ்க்கை வந்து வளமாகும், வாழ்க்கை வந்து யோகமாக மாறும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் பதிவு பண்ணுறேன். இன்றைக்கி வந்து ஒரு நண்பர் வந்து மதன்குமார் அப்படிங்கிறவர் வந்து சென்னையிலேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கார். சார், எனக்கு மட்டும் திருமணம் ஏன் சார் தள்ளி போகுது அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு. அதுக்காக தான் இந்த விஷயத்தை நான் இப்போ பேசுகிறேன். அவருடைய லக்கணம் வந்து துலா லக்கணம், இன்றைய லக்கணம் வந்து மகர லக்கணம். லக்கணாதிபதி சனி 12 இருக்கக்கூடாது, அது ஒரு மைனஸ். அப்போ சனி 12 இருக்குது. நட்சத்திரம் வந்து திருவோண நட்சத்திரம், சந்திரன் எங்கே இருக்குது? 8. 2 கிரகங்களும் எதிர்பார்த்த யோகங்கள் கிடையாது. இதற்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா உத்திராட நட்சத்திரம் அட்டமாதிபதியும் 7 அதிபதியும் கிரக பரிவர்த்தனைகள், அதுவும் பெரிய யோகத்தை கொடுக்கல. மறைமுகமான திருமண வாழ்க்கை, மறைமுகமான இது வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட திருமண வாழ்க்கை, வெளியூர் சம்மந்தப்பட்டது, வெளி இடம் சம்மந்தப்பட்டது, வெளிநாட்டு வாழ்க்கைகளை இந்த ஜாதகர் முயற்சி பண்ணலாமா? பண்ணலாம். இப்போ பாருங்க, மகர லக்கணத்தில் லக்கணத்தில் ராகு 7 கேது, அதேமாரி லக்கணத்துக்கு வந்து மகர லக்கணத்துக்கு 4 செவ்வாய். ஏன்னா மகரில் 4 செவ்வாய்னா தன்னுடைய 4 பார்வை 7 வீட்டை பார்த்துருவோம், நீசவிட்டு அந்த செவ்வாய் பார்வை உண்டு. ஏன்னா இந்த வசதி வாய்ப்பு, குடும்பம், பணம், வசதி வாய்ப்பு, வேலை, இப்படி நிறைய விஷயங்களை கட்டுப்பாடுகள் மூலமாக, எப்படி தாய் மூலமாக, வேலை மூலமாக, என்னுடைய இருக்கக்கூடிய வசிப்பிடத்திற்கு தகுந்த மாதிரி இந்த பெண்களை பெண் தேடுவது இந்த ஜாதகருக்கு திருமண தடையை கொடுக்கும். இந்த கிரகங்கள் வந்து நேராக செய்யாது. எனக்கு படித்த பொண்ணு தான் வேணும், 6 உயரத்தில் வேணும், சேப்பாக வேணும், அச்சலாக வேணும், ஒல்லியாக வேணும், இப்படி நிறைய வந்து தடைகளாக மாறும். இந்த ராகு எது இருக்கும்போது
எனக்கு வந்து பாரம்பரியமான ஒரு குடும்பத்திலேருந்து எனக்கு மாடர்னான ஒரு கேள் வந்து என்னுடைய வாழ்க்கை துணையாக வரணும் அப்படின்னு இந்த ஜாதகர் வந்து ஒரு வட்டத்தை வகுத்து கொண்டு இந்த ஜாதகர் திருமண தடையை ஏற்படுத்துவார். இந்தமாரி விதிவிலக்கு ஃபஸ்ட்டு ஒதுக்கணும். நல்லா வந்து வாழ்க்கைக்கு குடும்பத்திற்கு ஜாதகருக்கு ஒத்து போகக்கூடிய ஒரு வர முடியும் ஒரு பெண் வர முடியுமா வருவாங்களா அப்படின்னு பாருங்கள். அதுவே உங்கள் வாழ்க்கை துணையை அமைச்சு உங்கள் வாழ்க்கையை வெற்றி பெறுங்க. ஏன் அப்படின்னா இந்த லக்னாதிபதி சனி 12 ஏழாம் அதிபதி சந்திரன் அட்டமத்தில் இருக்கக்கூடாது, திருமண தடையை ஏற்படுத்தும். தயவு செய்து வந்து இந்த ஜாதகத்துக்கு வந்து மிக மிக வந்து கிரக நிலைகள் எதிர்பார்த்த யோகத்தை கொடுக்கலை. திருவண நட்சத்திரம் பொறுமையாக எதிர்பாராத குடும்பத்தின் மூலமாக திடீர் திடீர்னு வந்து நிச்சயார்த்தமாக இல்லை கடைசி நேரத்தில் வந்து தள்ளி போகிறது இல்லை பிரச்சனையை நின்றது இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகளை ஏற்படுத்தும். கவனமாக இந்த ஜாதகரை இந்த காலகட்டத்தை பயன்படுத்துங்க. ஒவ்வொரு ஜாதகமும் அப்படி தானேங்க. உங்கள் வாழ்க்கையில் வந்து வளமாக்கணும், வாழ்க்கையில் வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா அந்தந்த வயதில் அந்த திருமணத்தை பண்ணால் தானேங்க சந்தோஷம். கண்டிப்பாக வந்து இந்த கிரக நிலைகள் அதுக்கு தகுந்தாற் போல் தான் நீங்கள் நடக்கிறீங்க, இல்லை அதுக்கு தகுந்தாற் போல் தான் உங்கள் வாழ்க்கை பயணம் அமையுது அப்படிங்கிறத நான் ஒத்துக்க முடியுது. ஆனால் வந்து அந்த வாய்ப்புகளை வந்து கடவுள் கொடுப்பார், வாய்ப்புகளை வந்து அந்த கடவுள் வந்து ஒரு வாய்ப்பு பயன்படுத்த முடியும். இந்த ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு இந்த திருவண நட்சத்திரம் 1 போகுது, கண்டிப்பாக ஒரு திடீர்னு ஒரு வாய்ப்பு வரும். இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்தி திருமண உறவுகளை அமைத்து கொள்ளுங்கள். சரி, இது சரியானதாக இருக்குமா நல்லதாக இருக்குமா அப்படின்னா எதிர்பார்த்த மாதிரி அமையாது. பொருத்தம் இல்லாத ஒரு நிகழ்வுகள், ஒருத்தர் படிச்சிருப்பாங்க ஒருத்தர் படிப்பு கம்மியாக இருக்கும், ஒருத்தர் வேலை பார்ப்பாங்க ஒருத்தர் வேலை இருக்காது, ஒருத்தர் உயரமாக இருப்பாங்க ஒருத்தர் குட்டையாக இருப்பாங்க. இப்படி பொருத்தம் இல்லாத நிகழ்வுகள் மூலமாக இந்த பொருத்தம் இல்லாத ஜோடிகள் அப்படின்னு சொல்கிறோம்ல, ஒருத்தர் உயரமாக இருப்பாங்க ஒருத்தர் கட்டையாக இருப்பாங்க, ஒருத்தர் கருப்பாக இருப்பாங்க ஒருத்தர் சிவப்பாக இருப்பாங்க. இப்படி பொருத்தம் இல்லாத நிகழ்வுகளை அமைத்து கொண்டு இது கிரக தோஷ நிவர்த்திகள் அப்படின்னு கூட எடுத்துக்கங்க. இப்படி தாங்க பயன்படுத்த முடியும், இப்படி தாங்க உங்கள் வாழ்க்கை மாறும். இல்லவே இல்லை எனக்கு இப்படி தான் வேணும் அப்படின்ட்டு இருந்தால் வயது 31 இந்த ஜாதகத்துக்கு 35 வயது வரைக்குமே திருவண நட்சத்திரம் பயணிக்கும். அதன் பிறகு வரக்கூடிய நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம், அதுவும் நாளில் இருக்குது, எதிர்பார்த்த யோகத்தை கொடுக்காது. அதை விட்டு திருமண வாழ்க்கை என்பது ஒரு கடினமான ஒரு பாதையில் தான் நீங்கள் பயணிக்கிறீங்க. அதுக்கு தகுந்தாற்போல் நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தை எப்படி பண்ணணும் அப்படின்னா புரிந்து கொள்ளுதல் அல்லது உணர்ந்து கொள்ளுதல், அதற்கு தகுந்தாற்போல் உங்கள் வாழ்க்கை பயணத்தை மாற்றிக்கொண்டால் ஒரு கூகுள் மேப்பில் வந்து ரோடு வந்து இன்னும் ஒரு 10 ரோடு க்ளோஸ் ஆகுது வேறு ரோட்டில் போங்க அப்படின்னு கையை காமிச்சா, இல்லை இல்லை நான் இந்த ரோட்லாம் போவேன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து நம்ம தான் அதில் வந்து கஷ்டப்படணும், நம்ம தான் அதை வந்து அனுபவிக்கணும். அதுவிட்டு இந்த ஜோதிடம் என்பதும் அதே போல் தான் உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை மாற்றிக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் வாழ்க்கை துணை தேர்ந்தெடுத்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஒரு யோகத்தை கொண்டு பண்ணணும். எல்லாம் உள்ள இறைவன் எம்பெருமான் முருகன் அருளால் உங்கள் வாழ்க்கை வந்து வளமாகட்டும். மீண்டும் ஒரு இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.